வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் இது. கொஞ்சம் ரொம்ப அதாவது வந்து சிம்பிளாக தான் வந்து இன்றைக்கி நான் செய்கிறேன். அதாவது வந்து மசூர் டால் சொல்லுவாங்க, அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் இருக்கும், அது வந்து மோஸ்ட்லி தெரியும் எல்லாத்துமே. அது இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், லைட் பிங்க்கில். இதில் வந்து கேமராவில் ஒயிட்டாக தெரியுது, மசூர் டால் சொல்லுவாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி இதுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து திக்காக தான் பண்ண போகிறேன், டால் மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரே இதுவாக பண்ணணும்னா லிக்விடாக பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக பண்ண போகிறனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த பருப்பு தெரியுது. இப்போ இதில் வந்து பெருங்காயம் மாத்திரை சேர்க்க போகிறேன் நான். பெருங்காயமும் இந்த பருப்பு மாத்திரை சேர்த்துட்டு குக் பண்ண போகிறேன். என்னோடய குக்கரில் விசிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் வைப்பேன் நான். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் தேவை, சீரகப்பொடி தேவை. இதுக்கு சீரகப்பொடி போட்டிங்கன்னா ஒரு நார்த் இண்டியன் அந்த இதில் வந்துடும் டேஸ்ட் உங்களுக்கு. இப்போ இந்த வந்து இந்த மசூர் டாலும் இந்த பெருங்காயம் மாத்திரம் போட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு வந்து குக் பண்ண போகிறேன். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த மசூர் டால் வந்து குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் பொருள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பூண்டு வச்சுருக்கேன், மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதாவது இந்த சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இது கலந்ததும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஆயிலும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து எப்போவுமே இந்த நார்த் இந்தியன் டிஷ் செய்யும் போது வந்து அந்த கொஞ்சம் சேர்த்துக்கிறது இது நல்லாயிருக்கும். நல்லா பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும். உப்பு வந்து ஆல்ரெடி இந்த பருப்புலேயே சேர்த்துட்டேன் இப்போ இறக்குனதுக்கப்புறமா, அதனால் இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்கலை. நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வைப்பாங்க தாபா சைடில் வந்து உங்களுக்கு அந்த தால் வைப்பாங்க, அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இப்போ சப்பாத்தி கதை தான் செஞ்சுட்ருக்கேன். அப்படி என்ன இருக்கும், நீங்கள் வந்து சாப்பரில் கூட வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ரொம்ப பொடியாக பண்ணாலும் அது மேட்ச் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நான் சீரக பொடி சேர்க்கறதுனால வந்து சீரகம் வந்து நான் போடலை, பொடியாக வந்து சேர்க்க போகிறேன். சொல்லும்போதே வந்து உங்களுக்கு கசூரி மெத்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இது கிடைக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஆனால் கசூரி மெத்தி சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு அந்த நார்த் இந்தியன் டிஷ்க்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த பஞ்சாபி தாலிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டால் வந்து ஒரு இருக்கும். அதில் நான் இந்த சப்பாத்தி எது கொடுத்தாலும் வந்து அது கூட வந்து இது ஒரு கப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும், இந்த தால் இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து இந்த மசூர் தால், அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த தாலில் தான் இதை வந்து செய்வாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ண போகிறேன். இது இன்னும் வந்து ஒரு கொதி வரணும், உப்பு மாத்திரம் பார்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இறங்கி இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம நார்த் இது சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இட்லிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இது செட் ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சப்பாத்தி பூரிக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வந்து அதுவே திக்காகிடும். ஓரளவு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கூட நல்லா கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இறக்கும்போது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நிறைய கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கும். நான் வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக வேண்டான்றதுனால ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் நெய் மாத்திரம் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா வந்து நான் இறக்கிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ஏதாவது வந்து ரெசிபிஸ் போடணுன்னாலும் தெரியும்.
அதனால் வந்து சார் நீங்கள் வந்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.